ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ் மீடியா எவர் க்ரீன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் உளுந்து வடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சி அதை எப்படி செஞ்சுருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தோல் நீக்கின உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க, அது அதுதான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், என்னுடைய இந்த ஆள்காட்டி விரல் சைஸில் அந்த டம்ளர் இருக்குது. இது ஒரு 100-150 கிராம் உளுந்து வரைக்கும் பிடிக்கும் இந்த டம்ளரு. இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். பாருங்கள், நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து வேறு வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் இது ஊறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உளுந்து நல்லா ஊறி நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அரைப்படும் இது மாதிரி ஊறியிருந்தால். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த உளுந்து இருக்குது பாருங்கள், இதை வந்து சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மாவு சாஃப்டாக வரும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தெல்லாம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உரப்படை செய்கிறதுக்கு அடை தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இது மாதிரி வடைக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா வெங்காயம் கட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா நான் இது மாதிரி சாப்பரில் தான் போட்டு எடுத்துருவேன். இதில் போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் இதில் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கையிலேயே கட் பண்ணிடலாம். டக்குன்னு கத்தி அருவாமனைலாம் வச்சு கட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணினேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸாக அதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மெது வடைன்னா, அதனால தான் கேட்டுகிட்டே இருந்தான் சரி அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக சாப் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து இதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முழு கருவேப்பிலையாக போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் அதை எடுத்து போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க யாரும் கிடையாது, இருந்தாலும் பெரிய பிள்ளைங்களே இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து உருவி போட்டுருங்க. அதனால தான் நான் எல்லாமே இது மாதிரி செஞ்சு போட்டுடுறேன். இது மாதிரி செஞ்சு வடையில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே கடித்து சாப்பிட்ருவாங்க, ஒன்றும் தெரியாது. அதுக்காக நான் இந்த மெத்தடு செய்கிறேன். நீங்கள் பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த உளுந்தை வந்து சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை வந்து நம்ம பல்ஸ் மோடு கொடுத்தே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இடையிடையில் அந்த ஐஸ் வாட்டர் லைட்டாக சேர்த்தா போதும். தெளித்து விட்ட மாதிரி கூட செய்யலாம், இல்லைனா குட்டியாக கொஞ்சமாக சேர்த்தோம்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செஞ்சதும் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் பாருங்களேன், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிருக்கேன். இது மாதிரி ஒரு 2-3 டைம் சேர்த்தேன். நல்ல மாவு வந்து நல்லா
சூப்பராக அரைப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் மாவு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன். கையில் ஒட்டாமல் வருது பாருங்களேன். தண்ணி தொட்டுட்டு எடுத்தோன்னா இப்படி போட்டோன்னா அழகாக அப்படியே வில்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்சி ஜார்லேருந்து இதை ஒரு பவுலுக்கு சுத்தமாக மாற்றிக்கலாம். இப்போ உளுந்தெல்லாம் சேர்த்தாச்சு. அது கூட அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஹார்டாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி சேர்த்து செய்யும் போது. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தான் சேர்த்தேன், அப்புறம் பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினா நம்ம வந்து ஆளுக்கு ஒரு வடை ரெண்டு வடை தான் சாப்பிடுவோம். இது மாதிரி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க விருப்பப்படும் போது எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாகவும் செய்வோம். இன்னொன்று சுத்தமாகவும் நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த மாவை நல்லா நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர ஈவனாக பிசைஞ்சிட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் அப்படியே மேலே எழும்பி வருது பாருங்களேன். ஒரு 6 வடை இந்த ஃபஸ்ட்டு செட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடி வேக விடலாம். எல்லாமே நல்லா வெந்து மேலே எழுமி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி செய்யலாம். அதில் போட்டிருக்க அந்த வெங்காயம் கருவிடக்கூடாது. நம்ம ஹைலியும் லோலையும் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இப்போது நல்லா வெந்துடுச்சு வடை, ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான். நான் இதே மாதிரி ஒரு 3 பேட்ச் வரைக்கும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 3-4 பேட்ச் போட்டிருக்கேன். நான் எடுத்துகிட்ட இந்த உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 24 வடை வந்தது. நான் கொஞ்சம் பெரிய சைஸு குட்டி சைஸுன்ற மாதிரி எனக்கு கைப்பக்குவம் அப்படி தான் வந்தது போட்டு எடுத்திருக்கேன். எனக்கு 24 வந்திருக்கு. ஒரே சைஸாக போடுவீங்க மீடியம் சைஸில் அப்படின்னு சொன்னால் 25 வடை கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே, எப்படி செஞ்சாலும் சைஸ் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, டிஃப்ரென்ஸ் தெரியாது, சாப்பிட்டுப்பாங்க. யாரும் வெளியிலேருந்து வராங்க அப்படின்னா அழகாக செஞ்சு கொடுக்கணும், பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமாவும் முடிஞ்சிருச்சு. போட்டு எடுத்தாச்சு. இப்போது இந்த வடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா வடை மட்டும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குமா, காம்பினேஷன் வேணும்ல. தேங்காய் சட்னியை சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப எண்ணெய் இழுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல, அதுக்குன்னு ரொம்பவும் சேர்க்கக்கூடாது.
அது ரொம்ப ஹார்டாகிடும். பாருங்கள் நான் அது சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு உளுந்து வடை பிடிக்காது, பருப்பு வடை தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்தது. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து 1000 தாண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இன்னும் அதிகமாக இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சமையல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுட்ருக்கேன், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒருத்தர் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேருக்கு வந்து ஷேர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் லைக் மட்டும் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் கண்டிப்பாக நான் உங்களோட லைக்ஸை எதிர்பார்க்குறேன். அவசியம் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.